بسم الله الرحمن الرحيم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமிக்கு ஏன் வந்தாங்க, வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த சூப்பர் முஸ்லீம் பேசும்போது சில விஷயங்களை சொல்கிறாரு. அதில் சொல்லும்போது முஸ்லீம்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது, மக்கா காஃபிர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்காக தான் வந்தாங்க, அதுக்காக தான் வந்தாங்க. இதை வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. இந்த விஷயத்தை பாருங்க, ரசூலா எதுக்கு வந்தாங்க, எதுக்கு இவங்க பயந்தாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா குர்ஆன்லேயே இருக்கு. 28:57 நபிய, மக்காவாசிகளான இவர்கள் உங்களை நோக்கி, நாங்கள் உங்களுடன் குர்ஆனை பின்பற்றினால், குர்ஆனை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கள் ஊரிலிருந்து எங்களை அடியோடு பெயர்த்து சென்று விடுவார்கள். இந்த குர்ஆனை நாம ஃபாலோ பண்ணா இந்த ஊரே இல்லாமல் போயிருங்கிறாங்க. மக்கா ஏன் இல்லாமல் போகும் குர்ஆனை ஃபாலோ பண்ணா? 5 தொழுதா மக்காவை யாராவது தூக்கிடுவாங்களா? ஏன் இல்லாமல் போவோம்? ஏன்னா இவர் மக்காவோட உட்கார்ற ஆள் இல்லை. பாரசீகத்துக்கு லெட்டர் போட போறாரு, அவங்கெல்லாம் ட்ரெயின்டு ஆர்மி வச்சிருக்கிறாங்க. கிஸ்ராவுக்கு லெட்டர் போட போறாரு, இராணுவத்துடைய படைய 5 தேரும், இவங்க மொத்த மக்கள் தொகையை 5000 தான் தேரும், சண்டையெல்லாம் நடக்காது பாவா, புடிங்க எடுத்துட்டு போயிடுவாங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, சண்டையெல்லாம் நடக்காது, பேத்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அல்லாஹ் 28:57 சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நான் வந்து உங்களை ஸ்ட்ராங் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்கறான். இதே தான் நமக்கும் இன்னைக்கு நாம பேசுனா என்ன நினைக்கும், இதே பூச்சாண்டி நம்ம காட்டுறாரு, பிஜே வந்து காட்டுறாரு, இதை நீங்க பேசி பாருங்க என்ன நடக்குங்க. அதான் நான் சொல்றேன்ல, நீங்க பேசாம நீண்ட நாள் வாழ போறீங்களா, எங்க போக போறீங்க? அவர் சொல்லக்கூடிய வசனத்தில் என்ன இருக்குது? 28:57 நபிய, மக்காவாசிகளான இவர்கள் நாங்கள் உம்முடன் இந்த நேர் வழியை பின்பற்றினால் எங்கள் ஊரிலிருந்து நாங்கள் இராய்ஞ்சி தூக்கி செல்லப்பட்டு விடுவோம் என்று கூறுகின்றனர். இவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அபயம் அளிக்கும் கண்ணியமான இடத்தை அவர்களுக்கு நாம் வாக்கித்தரவில்லையா? இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு தொழுகனா பிடிக்கல, வர வர தொழுதா இந்த சமுதாயம் பயப்படுமா? அதாவது இந்த சமுதாயம் எதுக்கு பயப்பட்டுச்சு அப்படின்னா, மக்கா காஃபில் ஏன் பயந்தாங்க அப்படின்னா, இவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் அப்படிமா சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இதை ரோமோபுரி அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, படையை திரட்டிட்டு வந்து இந்த ஊரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. தொழுதான் ஏன் அடிக்க போகிறான் நம்மளையே? அப்போ அவர் சொன்னது ஆட்சியை தான் வந்து ரசூலா சொன்னாங்க. அதனால் ஆட்சியை பற்றி வந்து காஃபிர்கள் விளங்கியிருந்தாங்க, முஸ்லீம்கள் வந்து நீங்கள் விளங்கலை அப்படின்னு கருத்து சொல்கிறாரு. அதாவது வந்து இந்த ரசூல்லாவை நம்ம பின்பற்றுனா அந்நிய நாட்டுக்காரங்க வந்து இந்த ரோமோபுரி பாரசீகத்துக்காரங்களாம் வந்து இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கிடுவாங்க. இந்த வசனத்தில் அது இல்லை, இந்த வசனத்தில் இது இல்லை. இவரோ வலிந்து பொருள் கொடுக்குறாரு. காஃபிர்கள் ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தை ரசூல்லா பேசுனாங்க, அது அவங்க காதுக்கு போச்சு அப்படின்னா அந்த ரோமோபுரியும் பாரசீகத்துக்காரங்களும் வந்து இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கிடுவாங்க, அதுக்கு பயந்து தான் நேர் வழியை நாங்கள் பின்பற்றல, இந்த குர்ஆனை பின்பற்றலைன்னு சொல்லி காஃபிர்கள் சொல்கிறாங்கல்ல. அப்போ காஃபிர்களுக்கு புரிஞ்சது கூட இவங்களுக்கு புரியல பாருங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதே மாதிரி வசனம் பார்த்தீங்கன்னா, இதே கருத்துப்பட இது இல்லாமல் 2 இருக்குது. 8:26 இருக்குது. 8:26 இடம் நம்ம மொழிபெயர்ப்பு வந்து இது IFT மொழிபெயர்ப்பை நம்ம படித்து காட்டுறோம். ஏன்னா நம்ம சவுதி மொழிபெயர்ப்பு படித்தோம்னா அது ஒன்று சொல்லுவாங்க, ஜான்ட்ரஸ் அது ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா IFTனா இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது தானே. 8:26 என்ன வருதுன்னா, ஒரு சந்தர்ப்பத்தை நினச்சி பாருங்க, நீங்கள் சிறுபான்மையெல்லாம் இருந்தீங்க, பூமியில் வலிமையற்றவளாக இருந்தீங்க, பிற மக்கள் உங்களை இராய்ஞ்சி சென்று விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சி கொண்டிருந்தீர்கள். முஸ்லீம்களை பார்த்து எல்லாம் சொல்லுவோம், உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பலவீனமாக இருந்தீங்க, பிற மக்கள் உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தஞ்சம் அளித்தான், தனது உதவியின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய கைகளை வலுப்படுத்தினான். 8:26 இருக்குது. இதே கருத்துப்பட இன்னொரு வசனம் இருக்குது. 29:66 இருக்குது. 29:67 இதே கருத்துப்பட இருக்குது.
அதுலேயும் எல்லாம் சொல்லும் போது, இவர்களின் அக்கம் பக்கங்களில் இருக்கும் மக்கள் இராய்ஞ்சி செல்லப்படும் நிலையில் இருக்க ஹரமை நாம் அபயமகளுக்கும் புனித தலமாக ஆக்கியிருப்பதை அவர் பார்க்கலையா? அப்போ பலவீனமான நிலையில் இருந்தாங்க. எப்படின்னு கேட்டால் பயப்பட்டாங்க மக்கள், அக்கம் பக்கம் அரபிகள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த நாடு வந்து, அதாவது வந்து ரோமோபுரியும் பாரசீகமும் வந்து இந்த நாட்டை சின்னாபின்னமாக அவங்க சொல்லலை. இவர் என்ன கொண்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆட்சி அதிகாரத்தை சொன்னதுனால தான் பயந்தாங்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தை சொன்னதுனால மக்கள் பயப்படலை. அல்லாவை மட்டும் தனித்தவனாக வழிபடுங்க, மக்கள் இருக்கிற சிலைகள் எல்லாம் தூக்கணும்னு சொல்லி சொன்னார்கள். அதில் தான் பயப்பட்டாங்க மக்கள். இதை சொல்லும்போது அரபிகள் எல்லாம், பக்கத்து நாட்டில் இருக்கிற அரபிகள் எல்லாம் காபத்துல்லாவுக்கு வருவாங்க ஹஜ்ஜுடைய காலகட்டங்களில். அப்போ வந்து எல்லா தெய்வங்களையும், 38வது சூரா நீங்கள் பார்க்கலாம், 38வது சூரா 5வது வசனத்தில் எல்லா கடவுள்களையும் ஒரு கடவுள் ஆக்குறார். இவர் பல கடவுள்கள் வழிபடக்கூடிய நம்மளை ஒரு கடவுள் பங்க கொண்டு வர்றாரு பாரு. இது ஆச்சரியமான செய்தி அப்படிங்கிறாங்க. இந்த ஆச்சரியமான செய்தியை சொல்லும் போது தான் மக்களுடைய எதிர்ப்பு வருது. இவர் சொல்கிறாரு இல்லை, மக்கள் எதுக்காக பயந்தாங்க? எப்படி ஹதீஸ் இருக்குதா? ரசூலை பிரச்சாரம் பண்ணாங்க, ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசினதுனால நாங்கள் வந்து பயந்துக்கிட்டோம், நாங்கள் வந்து ரோமாபுரி தாக்கம் வந்துடுவாங்க, பாரசீகர்கள் தாக்கம் வந்து பயந்துக்கிட்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி எந்த சகாபியாவது அறிவிச்சாங்களா? அரபிகள் தாக்குவாங்க தான் பயந்தாங்க. நசையில் ஒரு செய்தி இருக்குது, ஹதீஸ் நம்பர் எனக்கு ஞாபகத்தில் நோட் பண்ணல, நசையில் ஒரு செய்தி இருக்குது, அரபிகள் தாக்கிடுவாங்க. இந்த நபியை பின்பற்றுனா இந்த நபி என்ன சொல்லிகிட்ருக்கிறாரு? ஒரு கடவுள் கொள்கையை சொல்லிகிட்ருக்கிறாரு. அதனால தான் இவருக்கு வந்து ஒரு கடவுள் கொள்கை முக்கியம் இல்லை, சட்டத்தை பற்றி சட்டத்தை நிலைநாட்டணும், சட்டம் தான் முக்கியம். ஒரு கடவுள் கொள்கையை சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய தீனை சொல்லும் போது எல்லாமே உள்ளே வந்துடும், ஹிலாஃபத் உள்ளே வந்துடும், எல்லாமே உள்ளே வந்துடும். இவர் தனியாக பிரித்து ரசூலில் வந்ததே இதுக்காக தான், இதை சொன்னதுனால தான் மக்கள் பயந்துக்கிட்டாங்க. இதுக்கு பயப்படலை, அல்லாவை மட்டும் தனித்தவனாக வழிபடணும், இந்த சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, இந்த பிரச்சாரத்தை வைக்கும்போது தான் மக்கள் பயப்படுறாங்க. இந்த நபி சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா மக்கள் எதிர்ப்பாங்க, அரபிகள் வந்து எதிர்ப்பாங்க, நாட்டை விட்டு துரத்தப்படுவோம், இறாஞ்சிட்டு போயிடுவாங்க, இப்படிங்கிற வசனத்தை அப்படியே உல்டாவை மாற்றி குர்ஆன்லேயே இருக்கு பார்த்தீர்களா? எத்தனை ஆதாரத்தை மறுப்பீர்கள் கேட்குறாரு, எத்தனை ஆதாரத்தை மறுப்பீர்கள்? குர்ஆனோட வசனத்தை சொல்கிறது கரெக்டு, கருத்து என்ன கருத்து? யார் சொன்னா? சகாபாக்கள் யார் சொன்னா? நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணமே ஆரம்ப காலகட்டத்தில் இன்னும் ரோமபுரி வந்து பயந்தோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு காட்டுங்க பார்ப்போம். அரபிகள் தாக்குவாங்கன்னு பயந்தாங்கன்ட்டு இருக்கு நசையில். அது இன்சால வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த இடத்துல சொல்லி நம்ம நோட் பண்ணி சொல்கிறோம். போது நசையில் ஒரு அறிவிப்பு இருக்குது, அரபிகள் தாக்கி விடுவார்னு பயந்துருக்கிறாங்க, அதனால் இஸ்லாத் தழுவாமல் இருந்துருக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு அப்புறம் ஏன் வராங்க கூட்டம் கூட்டமாக? மக்காவை வந்து சத்தியத்தில் உள்ளவங்க தான் வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லி நினச்சி வச்சுருந்துருக்கிறாங்க. அப்போ நபிசுல்லாஸன் வெற்றி கொண்ட உடனே மக்காவை உடனே இஸ்லாத்துக்கு வராங்க. அப்போ இந்த வசனமில் எதை காட்டுதோ, ரசூல்லா வந்து லெட்ரு போடுவாங்கன்னு சொன்னாங்களாம்மா. லெட்ரு ரசூல் எப்போ போட்டாங்க மன்னர்களுக்கு, ரோமோபுரிக்கு, பாரசி எப்போ லெட்ரு போடுறாங்க? இந்த ரசூல்லா மதினாலேயே பேசிட்டத மாதிரி கொண்டு வராரு அந்த வீடியோவில். லெட்ரு போடுவாங்கிறது பயந்து தான் இந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வரலங்கிறாங்க. மோசடித்தனமான வாதங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் தான், ஹிஜ்ரி 6க்கு அப்புறம் தான் மன்னர்களுக்கு லெட்ரு போடுறாங்க. லெட்ரு போடுற பழக்கம் மதினாவில் தான் வந்திருக்கு, மக்கால் இல்லை. இதை மதினாலே பேசிட்டது மாதிரியும் இப்படி கொண்டு வராரு. நம்ம தான் குர்ஆனையும் பார்க்கறது இல்லை, ஹதீஸையும் பார்க்கறது இல்லை, நம்மளோட ஹதீஸ் நூல்களும் இல்லை, இருந்தாலும் பார்க்க மாட்டோம் இப்படிங்கும் போது இது எவருக்கு சாதகமாக இருக்குது? நினச்சது பேசுறது. ரசூல் ஆட்சி அதிகாரத்துக்கு தான் வந்தாங்க, ஆட்சி அமைக்கத்தான் வந்தாங்க, ஹிலாஃபத்து தான் நோக்கம். அடிப்படை விஷயத்தை விட்டாச்சு. இந்த அடிப்படை விஷயத்தை தான் பயந்துருக்கிறாங்க. பல கடவுள்களை வந்து வழிபடக்கூடாது, அல்லாவை மட்டும் தனிச்சவனை வழிபடணும், அல்லா தான் நம்மளுடைய எஜமானு நபீஸ் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. அதில் தான் பிரச்சனை வந்துச்சு. அதை ஏற்றுக்கொண்டால் இந்த நாட்டை விட்டு துரத்தப்படுவோம், தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கா காஃபிர்கள் பயந்துருந்தாங்க. அது அப்படி உள்டாவை மாத்திராத யார்? மனித சைத்தான்கள்,
மார்க்கத்தை வந்து சொல்கிறோங்கிற பேரில் வரம்பு மீறி அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விஷயத்தை, அந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம்னு சொல்லி சகாபாக்கர் சொல்லாத ஒரு விஷயத்தை தானாக இட்டு கட்டி அல்லது யார் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அறிஞர் தான் சொன்னார், தஃப்சீர் பண்ணார், கரெக்டாக இருக்குது, என் மண்டைக்கு தான் கரெக்டாக போடுதுன்னு சொல்லி அதை பேசினா குற்றவாளி ஆகுமா இல்லையா? ஒரு கடவுள் கொள்கையை வந்து கீழே தள்ளிட்டு நீ என்ன வேணாலும் வழிபட்டுக்கோ, பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வோட சட்டம் இருக்கணும், இதுதான் பேசுறது. நீ என்ன வேணாலும் வழிபட்டுக்கு பிரச்சனை இல்லை. துல் கலாசா சிலவி ரசூலையும் உடைச்சாங்க, துல் கலாசா உடை கவலையில் இருந்து என்னை விடுவிக்க மாட்டேங்களா ரசூலா கேட்குறாங்க, ஏன் போய் உடைச்சாங்க, உடைக்க வேண்டிய சூழலை வந்து உடைப்பாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய மார்க்கத்தை சொல்லித்தரப்பட்ட விஷயம். இதெல்லாம் ஒன்றை தூக்கி போட்டு ஒன்றை பிடிச்சிக்கிறது, ஒன்றை பிடி இதுதான் தீனு, இதுதான் தீனு பாருங்கள், இதுதான் தீனுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாம் லெட்டர் போடக்கூடிய விவகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் வந்து எடுக்கிறாங்களே தவிர முன்னாடி வந்து மக்களை பேசின விஷயம் இல்லை. இதை சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த கிலாஃபத்தை பற்றி பேசி பாருங்கள் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பிஜேபி வந்து பேசுகிறாராமா. இப்போ பிஜேபி வந்து அப்படி இருந்தால் 100 வருஷம் வாழ்ந்துருவீங்களா கிண்டலாக பேசுகிறாரு. சரி, கிலாஃபத்தை பற்றி நாம் திருப்பி திருப்பி கேட்குறோம், நீ என்ன பண்ணுறீங்க, வெளிப்படையாக என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எதை சொல்ல வரீங்க, உங்களுடைய நகர்வு எதை நோக்கி இருக்குது, சமுதாயத்தை எப்படி வழி நடத்துகிறீங்க, நீங்கள் 10-20 பேர் இருக்குன்னு என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன் இது பிஜேபி பற்றி வந்து வாய் திறக்கிறீங்க, உங்களை பற்றி என்னென்னு சொல்லு திருப்பி திருப்பி கேட்குறோமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு காவல்துறையில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சா இல்லையா, ஒரு நெருக்கடி கொடுத்தாங்களா இல்லையா, ஏதோ ஒரு வகையில். அப்போ ஏன் வந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் வந்து வீடியோ போடலை, தெளிவாக சொல்லணும்ல, அப்பவும் போய் கடுமையான வேலை இருக்கிறதுனால படிக்கிறது டைம் இல்லாதனால அதனால் கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன், பொய்யா இல்லையா, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்போ பேசினால் நான் வந்து 100 வருஷம் வாழ போகிறேன், எதுக்கும் துணிந்தவனுங்கிற மாதிரி அந்த வீடியோவில் 11 நிமிஷம் பேசக்கூடிய வீடியோவில் பேசுகிறீங்க, பேசுனது அடிப்பில் நடக்கணுமா இல்லையா. சரி, அந்த 11 நிமிஷம் விட்ட வீடியோ இருக்குல்ல, அது 11 நிமிஷம் கிடையாது, அது 1 மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ ஒரு 1.5 மணி நேரமோ பேசுகிற வீடியோவுடைய ஒரு சுருக்கம் தான் அது. இந்த முழு வீடியோ எங்கே என்ன பண்ணீங்க, யாருக்கு பயந்து எடுத்தீங்க அதை? ஏன்னா அதுலேயே அந்த 11 நிமிஷம் பேசக்கூடிய வீடியோவில் நிறைய வந்து கட்டிங் வரும், கட் பண்ணுறது ஒட்டுறதாக இருக்கும் அதில் நிறையா. அப்போ முழு வீடியோ வந்து இந்த டைம் கிடையாது, இந்த 11 நிமிஷமோ 10 நிமிஷமோ பேசுகிற பழக்கவர்கிட்ட கிடையாது. இவர் அதிகமான மணி நேரம், 1 மணி நேரமோ ஒரு 50 நிமிஷமோ ஒரு 1.5 மணி நேரமோ கண்டிப்பாக பேசியிருப்பார். அந்த முழு வீடியோ தூக்குவதன் பின்னணி என்ன, தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படக்கூடிய ஆள், நான் மட்டும்தாங்கிற மாதிரி பேசுகிறீங்க. பிஜே வந்து வந்து அல்லாஹ்வுக்கு பயப்படாத ஆள், நாமளும் பயப்படலை இப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து பயப்படுற ஆள் தானே, அந்த முழு வீடியோவை வெளியிட வேண்டியது தானே, முழு வீடியோவை ஒழிப்பதின் மர்மம் தான் என்ன? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி மக்களை வந்து புதுசாக ஏதாவது சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடக்கூடிய அனைத்து விஷயம் கற்றுக் கொடுக்க வந்தாங்க, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இதை மட்டுமே தனித்து பேசும்போது மறுபடியும் நாம் சொல்கிறோம், உங்களால் பெரிய ஒரு இழப்பு ஏற்பட போகுது, உங்கள் வீடியோக்களை வந்து வெவ்வேறு சேனல்களில் கட் பண்ணி போகிறோம், சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இதுவே உங்களுக்கு ஒரு தீமையாக இன்ஷால்லாம் மாறும் ஒரு காலகட்டத்தில். எங்கிட்ட நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இதுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நவுந்துட்டீங்க. அவன் என்ன பண்ணுவான், பார்க்குறான், புதுசாக ஒருத்தன் பார்க்குறான், ஓ இது வீடியோ இருக்குதா என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அவன் அடுத்தது நகர்றதுக்கு வழிகாட்டுதல் இருக்காது. நீங்கள் தான் ஒன்றும் இல்லையே, உங்கள்கிட்ட எந்த திட்டமும் இல்லை, எந்த வழிகாட்டுதலும் கிடையாது, தாண்டோடித்தனம் கயமத்தனம் இதுதான் இருக்குது, மிகச்சி நிற்கிது. அவன் பார்ப்பான் புதுசாக இருந்தான், பார்க்கும்போது அவனுக்கு என்னாகும், வேறு எங்கேயோ தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உங்களுடைய சேனல் மூலமாக கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, உங்கள் வீடியோக்கள் மூலமாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாளைக்கு வந்து எங்கேயோ குண்டு வெடிச்சிச்சு ஏதாச்சும் யார் பொறுப்பு, இந்த இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போகிறோம், கிலாபத்தை நிறுவ போகிறோன்னு சொல்லி இப்போ
பேசக்கூடியவங்களோட இறுதி முடி இங்கே தான் முடியுது. நான் கரெக்டாக சிந்திக்கிறேன், உங்களை மாதிரி எல்லாம் சிந்திச்சிருவானா? சரி, நீங்கள் வெடிகுண்டு வைக்க மாட்டீங்க, இதுக்காக வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க, சரி. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களா? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டோம். மார்க்கத்தை வந்து முறையாக அறிஞ்சிக்கிட்டவங்க பிரச்சனையே இல்லை, அவங்க சரியான தீனை சொல்லுவாங்க, சரியான தீனை நடைமுறைப்படுத்துவாங்க. உங்களை மாதிரி அறகுறையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் சொல்லும் போது, தப்பும் தவறுமாக சொல்லும் போது, அந்த தப்பும் தவறும் விஷயத்தை யார் ஏற்றுக்குவா? தப்பும் தவறுமாக விலங்கக்கூட ஏற்றுக்குவான். அப்போ அவனுடைய நிலை என்னவா மாறும்? இலங்கையில் வெடிகுண்டு வெடிச்சதில்ல, அந்த மாதிரி வெடிச்சதுன்னு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இப்போ அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு யார் விதைச்சது? யார் இப்போ விதைச்சது யாருன்னு இருக்குல்ல? அப்போ இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு உங்களை மீண்டும் மீண்டும் நம்ம திருப்பி கேட்குறது என்ன? சரி பண்ணுங்க, பேசின விஷயத்தில் வந்து இது தவறுன்னு சொல்லி பகிரங்கமாக பேசுங்க. இது சரியானது நினச்சா அதை ரகசியமாக வச்சிட்ருக்கிறீங்க. ஹிலாஃபத் இங்கே வந்து கடமை இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? அபு ஆசியா உங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா அது பகிரங்கமாக அறிவிச்சிங்களா? அதற்குரிய விஷயங்களை செஞ்சீங்களா? எதையுமே செய்யலை. அப்போ உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு நாக்கில் ஒன்று பேசுகிற நயவஞ்சகம் நாடகம் போட்டுட்ருக்கிறீங்க. இந்த நாடகம் வந்து வெகு காலத்துக்கு நீடிக்காது. ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக நாம் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களில் விளையாடுறீங்க, வசனத்தை சொல்லி வசனத்தில் இல்லாத கருத்தை திணிக்கிறீங்க. மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மேலே இட்டு கட்டுறீங்க. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் உங்களை சும்மா விடுவானா? தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிக்கூடியனா இருக்கிறான். தௌபா செய்யாமையே மக்களுடைய ஆதரவு வருது, மக்கள் வந்து நம்மளை விரும்புகிறாங்க, நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. யாருமே சொல்லாத கருத்தாக இருக்குது. இப்படி புகழ்ச்சியை விரும்பிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுடைய அழிவின் பாதைக்கு தான் அழைத்து செல்லுமே தவிர சத்தியத்தின் பாதைக்கோ அல்ல அல்லாஹ்வுடைய வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்